இது மகிமையின் ஆலயம். அப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ விசேஷம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆலயமா வச்சிருக்கிறாரு. நமக்கு அந்த அந்த விஷயம் நமக்கு தெரியுதா? நாம அதை புரிஞ்சுக்கிறோமா? இவ்வளவு விசேஷமா கர்த்தர் என்ன உண்டாக்கி இருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? சாலமோன் உண்டாக்கின ஆலயத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இப்ப நம்ம எந்த ஆலயத்துக்கு கொடுக்கறது இல்ல, நம்ம ஆலயத்துக்கு கொடுக்கறது. நான் சொல்றது நம்மளுடைய சர்ச்சை சொல்லல, நான் சொல்றது நம்மளை பத்தி சொல்றேன். சாலமோன் தேவாலயத்துக்கு யூதன் அவ்வளவு வைராகியம் பாராட்டுறானே, திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறான், திருப்பி அந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் கட்டுவோங்கிறான். முதல் முறை இடிக்கப்பட்ட பிறகு ரெண்டாவது முறை கட்டியே ஆகணும்னு நெகேமியா வரைக்கும் துக்கமாக இருக்கிறாங்க. எல்லாரும் அதை கட்டி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயம் அதை பார்க்கலாம் மேலான ஆலயம், இது அதை விட மகிமையானது. நீங்களும் நானும், நீங்கள் இங்கே இருந்தாலும் ஆலயம் தான், வீட்டில் இருந்தாலும் ஆலயம் தான், நீங்களும் நானும். நீங்கள் வேலைக்கு போனாலும் ஆலயம் தான், ஸ்கூலுக்கு போனாலும் ஆலயம் தான், நீங்கள் காலேஜுக்கு போனாலும் ஆலயம் தான். அப்போ இந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுதான்றது தான் கேள்வி. இது முடிவரக்கூடிய ஆலயம் அல்ல, பரலோகம் வரைக்கும் போக போகிற ஆலயம், அங்கே காணப்படக்கூடிய ஆலயம். இதை இடிக்க முடியாது, இதை எரிக்க முடியாது, இதை என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இயேசு நமக்குள் இசைவாய் நம்மை கட்டி வைத்திருக்கிறார், அவர் நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கி அந்த உணர்வை இருக்கு அவங்களுக்கும் எனக்கும். நான் பரலோகம் வரைக்கும் இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டேன், நான் அந்த மகிமை அடையும்படி அழைக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறேன். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு சாலமோன் தேவாலயத்துக்கு யூதர்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நான் எதுக்கு கொடுக்கறதில்ல, எனக்கு கொடுக்கறதில்ல. அப்படின்னா நான் சொல்கிறது, அப்போ நாங்கள் என்ன எங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் டெய்லி குளிக்கலையா, நாங்கள் நீட்டாக வச்சுக்கலையா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலையா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணலையா? இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சரீரத்துக்கு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம்ங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் பண்ணலை, வெறும் அழிஞ்சு போகிற சரீரத்துக்கு பண்ணுறீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்குமானால் இதை எவ்வளவு பரிசுத்தமாக வச்சுக்கொள்வீங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளவு சுத்தமாக வச்சுப்பீங்க. கர்த்தரை எப்பொழுதும் உலாவுகிற ஒரு இடம், அதான் வசனம் சொல்லுது, ஏழு பொன் குத்துவுகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ எங்கிட்ட தேவன் உலாவிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருந்துகிட்டே இருக்குது, தேவ பிரசன்னத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே அப்படிங்கிற இடத்துக்கு நீ வரும்போது தான் நீ ஆலயம் ஆகுறீங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த இடம் இருக்குது, இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹால். இப்போ நம்ம ஆராதிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? சபை. நாளைக்கு இதை விட்டுட்டு இதை விட பெரிய இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, இதை திருப்பி ஒரு கல்யாணத்துக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்கன்னா இது என்னவாயிடும்? ஹாலாக மாறிடும். அப்போ இது வல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் வெளியே என்ன ட்ரெஸ் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, இன்ஜினியராக இருக்கிறீங்க, டாக்டராக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து வெளியே வேலை வேற பார்க்குறீங்க, அதெல்லாம் வெளியே. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தான் உண்மையிலே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் தான் நாளைக்கு பரலோகத்தில் இருக்க போகுது. எந்த அளவுக்கு அதுக்கு நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வெளியே வீட்டுக்கு போயிட்டு நேராக சாதாரணமாக ஒரு ஷார்ட்ஸையோ ஒரு பேண்ட்டையோ அல்லது ஒரு நைட்டியோ போட்டுட்டு நீங்கள் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்ன போட்டுக்கிட்டு இருந்தாலும் உள்ளே இருக்கிற நீங்கள் தான் ஆலயம். அந்த பயம் இருக்கணும், இது தேவனுடைய ஆலயம், தேவன் என்னில் வாசமாக இருக்கிறாரு, எப்பொழுதும் அவர் எனக்குள் தங்கி இருக்கிறாரு, அவர் ப்ரெசன்ஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுக்கு தெரியணும், அது கொஞ்சம் உங்களை விட்டு நீங்கும் போது உங்களுக்கு தெரியணும், ஐயோ ஏதோ ஒன்று எனக்கும் தேவனுக்கும் நடுவில் வருதே, ஏதோ ஒன்று தேவனை விட்டு என்னை பிரிக்குதே, நான் என்னமோ பண்ணுறேன் அதனால் தேவன் என்னை விட்டு தூரம் போகிறாரு, இல்லை நான் தேவனை விட்டு தூரம் போகிறேன், இது உங்களுக்கு உணரணும். நீங்கள் தேவனுடைய ஆலயன்றது அப்போ தான் தெரியும். சாலமோன் தேவாலயத்துக்குள்ளே அருவறுப்புகள் வந்தபோது கர்த்தர் அதை இடிக்கும்படி சித்தம் கொண்டார். செர்வாபேல் ஆலயத்துக்குள்ளே அருவறுப்புகள், புறா விற்கிறான் உள்ளே வந்தான், காசுக்காரன் உள்ளே வந்தான், கர்த்தர் இடித்து போடுறான்ட்டார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஆலயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத வந்த உடனே அது இடிக்கப்பட்டு போகும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் கர்த்தருக்கு பிரியமில்லாதது வரும்போது அது இடிக்கப்பட்டு போகும். நான் பரலோகம் வரைக்கும் இருப்பதற்காக அழைக்கப்பட்டேன், நான் பரலோகத்தில் காணப்படுவதற்காக அழைக்கப்பட்டேன். அங்கே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் காணப்பட்டதுன்னு இருக்கு, நான் அங்கே போய் நிற்கணும். அப்படின்னா எனக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவும் வரக்கூடாது. அவர் ஆலயமாக இருப்பார், நான் கூடாரமாக இருப்பேன். அவர் மணவாளனாக இருப்பார், நான் மணவாட்டியாக இருப்பேன். அவர் பரலோகமாக இருப்பார், நான் புதிய எருசலேமாக இருப்பேன். கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் மகிமையாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார்? இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் சபைக்கு இல்லை,
சபை வெளிய பிரகாரமாக எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புது. எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய தேவைகள் இருக்குது. அதாவது நம்முடைய அன்றாட லைஃபுக்கே தேவைகள் நிறையா இருக்குது. ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், வண்டிக்கு வாகனத்துக்கு நம்ம பெட்ரோல் போடணும், எல்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு இதை விட நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான். ஏன்னா இது ஒரு நாள் முடிஞ்சு போகும், இதுதான் முடியாதது.